இரையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் திருமுழுக்கு யோவானுடைய தலை துண்டிக்கப்படுகிற பகுதியை இன்று நாம் தியானிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஒரு இறை ஊழியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருமுழுக்கு யோவானை விட சிறந்த உதாரணமாக வேறு ஒருவரையும் சொல்ல இயலாது அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவிற்கு முன்வந்த இந்த முன்னோடியாகிய திருமுழுக்கு யோவான் ஒரு சிறப்பான இறைப்பணியை ஆற்றி தெளிவான விதத்திலே அவர் ஆண்டவருடைய காரியங்களை மக்கள் மத்தியிலே விதைத்துச் சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அரசன் என்றோ ஆண்டி என்றோ வித்தியாசம் வாராமல் தேவ நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதை நிரூபித்தவர் திருமுழுக்கு யோவான் ஆளுக்கு ஒரு நீதி என்கிற மனநிலை அல்லாமல் அனைவருக்கும் ஒரே நீதி என்கிற மனநிலையோடு இறைப்பணி ஆற்றியவர் திருமுழுக்கு யோவான் தனது உயிரே போனாலும் எச்சரிக்க வேண்டியவற்றை எச்சரிப்பதில் தனக்கு தானே நிகரானவர் திருமுழுக்கு யோவான் இப்படி பல பல பெருமைகளை இந்த திருமுழுக்கு யோவானை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆந்தவரிடத்திலிருந்து நேரடி சான்றிதழை பெற்றவர் பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சான்றிதழை பெற்றவர் இந்த திருமுழுக்கு யோவான் பிரியமானவர்களே இவருடைய இத்தனை வகையான பெருமைகளுக்கும் காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது அது வேறு ஒன்றுமல்ல இவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிய ஒன்றேதான் இதற்கு அனைத்திற்கும் காரணம் என்பதில் ஐயப்பாடும் இல்லை திருமுழுக்கு யோவானை இயேசு கிறிஸ்து இந்த அளவிற்கு புகழ்வதற்கான காரணம் இவர் விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியவர் விண்ணகத் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே பிறந்தவர் நிறைவேற்றுவதற்காகவே வாழ்ந்தவர் நிறைவேற்றுவதினாலே மறித்தவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறைப்பணியாளரை வேதத்தில் ஆண்டவர் பொறித்து நீங்களும் நானும் இந்த திருமுழுக்கு யோவான் வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உடையிலே எளிமை உணவிலே எளிமை உறைவிடத்திலே எளிமை என்று சொல்லி அனைத்தும் எளிமையை வெளிப்படுத்தி மிக செழுமையான ஒரு இறைப்பணி ஆற்றியவர் என்று சொன்னால் அது மிகையாகாது இவை அனைத்திற்கும் காரணம் இவரை ஆண்டவர் இயக்கிய விதம் அந்த விண்ணக தந்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இவரை அனுப்பி இவரிட்ட அடித்தளத்தின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு கட்டடத்தை எழுப்பக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினார் இந்த அருமையான காலை வேளையில் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையோடு சற்றே ஒப்பிட்டு பார்ப்போம் திருமுழுக்கு யோவானிடத்திலே காணப்பட்ட எளிமை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை சிந்திப்போம் திருமுழுக்கு யோவானுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று சிந்திப்போம் நகர்ப்புறத்தை விட்டு பாலை சென்று பணியாற்றிய இந்த திருமுழுக்கு யோவானுடைய இந்த மனநிலையை நம்மோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் இருக்கிற இடங்களிலேயே நாம் இருந்து கொண்டு நம்முடைய இல்லத்திற்குள்ளே இறைவார்த்தையை வரவைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறையை யோவான் பாலைவனத்திற்கு சென்று பணி செய்த அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாய் நம்மை குறித்து நாமே வெட்கப்படுவோம் நம்மை குறித்து நாமே வேதனைப்படுத்து வேதனைப்படுவோம் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பற்ற நிலையை நம்மால் நிச்சயமாய் உணர முடியும் இனக்கருமையானவர்களை இந்த அற்புதமான காலை வேளையில் நாமும் நம்மை திருமுழுக்கு யோவானை போல நாம் அர்ப்பணிப்போம் திருமுழுக்கு யோவான் எவ்வாறு தன்னை முழுமையாக ஆண்டவருக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காகவும் விட்டுக் கொடுத்தாரோ அதே போல நாமும் விட்டுக் கொடுப்போம் மறைநூல் அறிஞர்களையோ பரிசெயர்களையோ அல்லது ஏன் அரசர்களையோ கூட அவர் கண்டிக்க தவறவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி உறுதி செய்கிறது ஆகவே நாமும் தவறு என்றால் தவறு என்றும் சரி என்றால் சரி என்றும் பேசுவதற்கு கொள்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது போல ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்கிறபடி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கட்டும் என்று அவர் சொல்லியிருப்பது போல நாமும் உண்மைக்காக அந்த ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளின் தெளிவுக்காக நாமும் ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்ட ஒரு நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தலை வெட்டப்பட்ட திருமுழுக்கு யோவானைப் போல் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தலை வெட்டப்பட்ட யாக்கோவை போல் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தலை வெட்டப்பட்ட புனித பவுலை போல் ஒரு அர்த்தமுள்ள அர்ப்பண வாழ்வை நாமும் வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நிச்சயமாய் இயக்குவார் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்